மக்கள் தொலைக்காட்சி நேயர்களை நூலரங்கம் நிகழ்ச்சியில் எண்ணூல் எண்ணூல் பகுதியில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது பாரதியாரை பற்றிய புதிய பார்வை என்ற ஒரு நூலை 176 பக்கங்கள் கொண்ட இந்த நூலை பற்றி உங்களிடம் பகிர்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாரதியார் என்னுள் எப்படி தாக்கம் ஏற்பட்டது என்றால், என்னுடைய வீட்டில் தந்தையார் அவர்கள் வீட்டின் முகப்பில் பாரதியார் படத்தை வைத்திருப்பார்கள். அது என்னுடைய சிறு வயதில் 7 வயதிலிருந்தே அவரை பற்றிய ஒரு உந்து சக்தி, அவரை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுள் தோன்றியது. அதன் பிறகு என்னுடைய தந்தையின் ஊர் எட்டயாபுரம், எங்களுக்கு சொந்த ஊர் எட்டயாபுரம். எட்டயாபுரத்தில் என்னுடைய பாட்டி அவர்கள் பாரதியாரை நேரிலே கண்டிருக்கிறார்கள். இதில் அதனுடைய நிகழ்ச்சியை பற்றி கூட கூறியுள்ளேன். பாரதியார் அந்த எட்டயாபுரம் தெருவில் தன்னுடைய மனைவி செல்லம்மாவளுடன் தோளில் கையை போட்டு கொண்டு போவதை அந்த ஊரில் இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கிண்டல் பண்ணுவார்களாம். அதனுடைய பாட்டியும் இதை பார்த்திருக்கிறார்கள். அதையும் இதில் குறிப்பிட்டுள்ளேன். பாரதியாரை பற்றி வெவ்வேறு புஸ்தகங்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த முறுக்கு மீசை பாரதியார் வந்து எப்படி என்றால், வெறும் உடலில் மட்டும் சக்தி இல்லை, உள்ளத்தில் ஒரு வேகம், உடலில் உள்ள சக்தியை விட உள்ளத்தில் பயங்கரமான ஒரு சக்தியை, அது தேசபக்தியும் தெய்வபக்தியும் மனதில் கொண்டு அதை மக்களிடம் பரப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் செயல்பட்டார். நிறைய பேர்கள் வெவ்வேறு விதமாக பாரதியாரை பற்றி நூல்கள் வெளியிட்டிருப்பார்கள். அதில் அவருடைய பாடல்களில் உள்ள முக்கியமான அம்சங்களை சிறப்பாக எடுத்து கூறி அதை விளக்கி அவருடைய சிறப்பை கூறியிருப்பார்கள். ஆனால் நான் பாரதியாருடைய வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கூறி சுவைபட கூறியுள்ளேன். சிறு வயதில் அவருடைய தந்தையார் அவரை பக்கத்தில் அழைத்து பாடம் கற்பிக்கும்போது தந்தையாரிடம், ஆனால் அவன் அது சொல்லிக் கொடுக்கும்போது இது வேண்டாம் என்று அதை வெறுத்து ஒதுக்கிவிட்டு அவர் தன்னுடைய போக்கில் போய் கொண்டிருக்கிறார். அதன் பின்னால் எட்டயாபுரத்தில் இவர் எட்டயாபுரம் இளவரசர் இவரை அங்கே இருக்கும்படி கூறும்போது கூட அதை விட்டுவிட்டு, இப்படி நான் வெறுமனே இந்த சம்பளத்தை பெற்றுக்கொண்டு நீர் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு நான் இங்கே இருக்கிறத விட நாட்டுக்கு சேவை செய்கிறேன் என்று போய்விட்டார். அடுத்தபடியாக தன்னுடைய தாயை இளம் வயதில் இழந்ததனால் மாற்றான் தாயுடைய குழந்தைகள் எல்லாம் தன்னுடைய தந்தை வளர்த்து கொண்டிருந்தார். இதிலிருந்து தன் பிரிந்து சென்று விடலாமே என்று காசிக்கு அவர் சென்றார். காசியினுடைய தாய் மாமா அவர்கள் அவருடைய இடத்தில் இருக்கும்போது தான் அவருடைய சமஸ்கிருதம், பிரெஞ்சு மொழி மற்ற எல்லா விதமான மொழிகளையும் அவர் கற்றுத்தர வேண்டிய ஒரு அவருக்கு ஒரு மனதுக்குள் தோன்றி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார். அந்த கற்றுக்கொண்டதனால் அவர் மிகவும் அதில் ஈடுபட்டு தமிழில் வெவ்வேறு விதமான கவிதைகளை அங்கேயே எழுத ஆரம்பித்து விட்டார். அந்த அங்கு ஒரு சர்வகலாசாலையை உருவாக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் தோன்றியது அங்கே இருக்கக்கூடியவருக்கு. உடனே அந்த சர்வகலாசாலைக்கு பணங்கள் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அந்த வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் என்ற பாடல் இருப்போர் கையில் பணம் இருப்போர் பணத்தை கொடுங்கள், இல்லாவிட்டால் வாய் சொல் தாரீர் என்ற அந்த ஒரு அதை எழுதியுள்ளார். இப்போ திரும்பி இங்கு வந்தவுடன் சென்னையில் வந்து இந்தியா பத்திரிகையை தொடங்குகிறார். இந்தியா பத்திரிகையில் அவருடைய சுதேசமித்திரன் பத்திரிகை, இந்தியா பத்திரிகை ஒவ்வொன்றிலும் அவருடைய அந்த தேசபக்திக்கு வேண்டிய அந்த சக்திகளை எல்லாம் அதில் தன்னுடைய பத்திரிகையில் எழுதி மக்களிடம் அதை பரப்பினார். ஒரு சமயத்தில் அவர்கள் இங்கே இருந்தால் கஷ்டமாக இருக்கும் என்று 1908 அங்கிருந்து அவர் அங்கிருந்து கிளம்பி அவருடைய நண்பர்கள் எல்லாம், இனி இந்த அளவு நீ தாக்கமாக ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பாக எழுதினால் இங்கே இருப்பது ஒரு கஷ்டம் என்பதனால் அவரை புதுச்சேரிக்கு போகச் சொல்லி கட்டாயப்படுத்தினார். புதுச்சேரியில்தான் அவருடைய முக்கியமான பாடல்கள் எல்லாமே, அவர் எழுதிய பாடல்களில் அதிகமான பாடல்கள் புதுச்சேரியில் வைத்து எழுதியுள்ளார். புதுச்சேரியில் எழுதும்போது ஒவ்வொரு இடத்திலேயே போய் அந்த அம்பாளை பற்றி, அம்மனை பற்றி பாடியுள்ளார். அந்த தங்கம்மாள், அவருடைய இரண்டு சகுந்தலா, இந்த தங்கம்மாள் இரண்டு குழந்தைகளையும் அங்கே இருக்கும்போது தான் வளர்த்திருக்கிறார்கள். நான் உரத்த சிந்தனை இலக்கிய அமைப்பில் இணைச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் பாரதி உலா என்று ஒன்று நிகழ்த்துவார்கள். அந்த பாரதி உலாவுக்காக நான் வெவ்வேறு தகவல்களை சேர்த்து கொண்டிருக்கும் பொழுது
நாளும் ஒரு பாரதி சிந்தனை என்று வாட்ஸ்அப் மூலமாக அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொண்டேன். அதை பகிர்ந்தவுடன் இந்த இதை பற்றி எல்லோரும் போற்றி நீ ஒரு புத்தக வடிவில் உன்னில் என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதை புத்தக வடிவில் கொண்டு வா என்றார்கள். அப்படி அவர்களுடைய கட்டாயத்தின் பேரில் இதை புத்தக வடிவில் நான் கொண்டு வந்தேன். புத்தகத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவருடைய சிறப்பு அம்சத்தை பற்றி கூறியிருக்கிறது. அவர் பாண்டிச்சேரியில் இருக்கும் பொழுது அவர் பட்ட துன்பங்களும், அவர் எந்த அவர் அங்கே இருக்கும் பொழுது அவருடன் நண்பர்களுக்கெல்லாம் அவரை எப்படியெல்லாம் அவர் காப்பாற்றினார், ஆங்கிலேயர்களிடமிருந்து மாட்டிவிடாமல் காப்பாற்றினார் என்றும், தன்னுடைய பத்திரிகைகளுக்கு அதை எவ்வளவு மறைமுகமாக எப்படி சென்னைக்கும் வெவ்வேறு இடத்திற்கும் அதை கொண்டு செல்வதற்கு உதவினார் என்றும் மிக சிறப்பாக இதை பற்றி கூறுகிறேன். அங்கு போயிருக்கும் போது அவர் அரவிந்தர் அவர்களை பார்த்து அரவிந்தனால் அவர் ஈர்க்கப்பட்டு அதனுடைய தாக்கத்தால் அவருடைய எண்ணங்கள் மாறியிருக்கின்றன. இவ்வாறு இந்த பாரதியார் பற்றிய புதிய பார்வை என்ற புத்தகத்தில் அவரை பற்றிய புதிய சிந்தனைகளை இதில் பூர்த்தியுள்ளேன். இதை படித்தவுடன் ஒரு வீரமும் வெற்றி ஒரு தேசப்பற்றும் தெய்வப்பற்றும் எல்லாமே தோன்றும். இதை மீண்டும் படிக்க வேண்டும் என்று தோன்றியது. இதை இந்த புத்தகத்தை இந்த புக் ஃபேரில் போன இடம் வைத்திருக்கும் போது ஒருவர் இதை வாங்கி கொண்டு போய் உடனே என் வீட்டிற்கு வந்து 50 புத்தகங்கள் வேண்டும் என்று வாங்கி கொண்டு அதை தன்னுடைய நண்பர்களுடன் இதை பகிர்ந்து கொண்டார். இந்த பாரதி பற்றிய புதிய பார்வை என்ற இந்த நூலை என்னுள் என்னுள் என்ற பகுதியில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.